الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني رواه الترمذي غنيت الكرية சகோதர சகோரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிகை தொலுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்குறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களுங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வித்து சம்பந்தப்பட்ட தொழுகை அந்த சட்டத்திட்டங்களை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து இந்த இருபதா நாள் வந்து இந்த தலைப்பின் கடைசி நாள் புரியுச்சா என்கிறனால தலைப்பையொட்டி வந்து இன்ஷல்லா முடிச்சிடலாம் என்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் பொறாமைப்பட வேண்டாம் புரிஞ்சா என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதர்களே தாய்மார்களே பொறாமப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் குரான் சொன்னாவில் படித்து பார்த்தேலாக்கே அல்லாஹ் வந்து நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவோம் உதாரணமாக இமா முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய சஹீஹு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க ஒரு நாள் ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி சொன்னார்கள் என் ஆறுமைய சஹாபாக்களை லா நீங்கள் ஒருவர் ஒருவர் மீது பகமை பாராட்ட வேண்டாம் ஒருவர் இன்னொருவர் ஒருவர் மீது என்ன செய்ய வேண்டாம் பகமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னாங்க வலா நீங்கள் பரஸ்பரம் பொறாமைப்பட வேண்டாம் ஹசதுனா பொறாமை லாத்தூ நீங்கள் ஒருவர் ஒருவர் மீது பொறாமை கொள்ள வேண்டாம் வலா ததாபரு ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க வேண்டாம் ஒருவரை ஒருவர் துண்டிக்க வேண்டாம் துண்டிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நீங்கள் உறவுகளை அல்லது நட்புகளை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம் அப்படின்ட்டு இந்த நாளை சொல்லிவிட்டு நீங்கள் பகமை பாராட்ட வேண்டாம் அது மாதிரி என்ன செய்ய வேண்டாம் பொறாமைப்பட வேண்டாம் ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க வேண்டாம் நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோரன் காரணத்தால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் லாயஹில் ஒளி முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை எது ஹலால் இல்லை என்று சொன்னால் ஒருவரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுப்பது ஒருவரோடு பேசாமல் பேசாமல் ஒருவரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்து அவரோடு அது ஒரு என்ன இல்லை இல்லை என்று ரசூல் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது அப்ப இந்த ஹதீசுடைய வார்த்தையில வலாத்தூ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பொறாமை கொள்ள வேண்டாம் என்பது இங்கே ரசூலா போடக்கூடிய தடை என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே யாரு பொறாம படுவாங்கன்னு சொன்னால் நல்லவங்க பொறாம பட மாட்டாங்க அப்படிதானே கெட்டவங்க தான் என்ன செய்வாங்க பொறாம படுவாங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கல்வி உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பதவி இதை நல்லவர்கள் பார்த்தால் அல்ஹமது இல்லா மாஷா அல்லா தபார்கல்லா அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்காக துவா செய்வாங்க எவர்கள் கெட்டவர்களோ எவர்கள் கெட்டவர்களோ அவங்க என்ன அவருடைய கல்வியை பார்த்து பொருளாதார வளர்ச்சியை பார்த்து பதவியை பார்த்து ஆகா இப்படி கடைச்சி போயிடுச்சே கடைசி போயிடுச்சு அப்படின்னு பொறாமைப்படுறாள் அவன் பொறாமை படுகிறான் என்று சொன்னாலே அவன் பாவி கெட்டவன் என்பதற்கு அவன் பொறாமை படுகிறானே அதுவே சான்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் பொறாமைக்காரர்கள் யார் யார் பொறாமை படுவாங்க என்பதை பற்றி திருமறை குரான் இல்லை சூரத்து சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் என்ன படுகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் அவர்கள் என்று சொன்னால் யூதர்களை பேசுகிறான் யூதர்கள் வந்து பொறாம படுறாங்க அலாமா தாகுமுல்லாகுமின் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வம் செல்வாக்குகளை கொண்டு யூதர்கள் முஸ்லிம்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லம் அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்துட்டான்ல அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான் நபித்துவத்தை கொடுத்தான் யூதர்கள் ஒரு நபியை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நபி வருவாரு கண்டிப்பா வருவாரு அவங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் வாரிசையில் யாருடைய வாரிசா வருவாரு இசாக்கு நபியுடைய வாரிசிலிருந்து இருந்து நபியுடைய வாரிசில் ஒருவர் நபியாக வருவாரு என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நபிகள் நாயக் செல்லம் யாருடைய வாரிசு என்று சொன்னால் யாருடைய வாரிசு இஸ்மாயில் நபியுடைய வாரிசு அப்ப இசாக் நபியுடைய வாரிசு இல்லை இசாக்குடைய வாரிசு இல்லை இஸ்மாயிலுடைய வாரிசு என்ற காரணத்தால் இசுமாயிலுடைய வாரிசுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதா இல்லையா அது வந்து ஒரு பொறாமைக்கு காரணம் இன்னொரு பொறாமைக்கு காரணம் நபித்துவம் மாத்திரம் அல்ல மதீனாவுக்கு வந்துட்ட பிறகு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல அப்ப ஆட்சி அதிகாரமும் நபித்துவமும் அந்த மக்களுக்கு பயங்கரமான பொறாமையாக இருந்தது என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப பொறாமைப்படுவது யாருடைய குணம் என்று சொன்னால் யாருடைய குணம் யூத யூத கலாச்சார என்பதற்கு இந்த வரலாறுகள் தெளிவான சான்று என்பது திருமறிய கூறான் இல்ல நம்ம ஒரு மூணு டெய்லி ஒன்பது முறை ஓத வேண்டும் இல்லையா எந்த மூன்று சூறாவை சூரத்துல் இஹலாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துன் நாசு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று சூறா கலை காலையில் சுபுகுக்கு பிறகு நீங்கள் மூன்று முறை ஓதுங்கள் அது மாதிரி மாலையில் அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ நீங்கள் மூன்று முறை ஓதுங்கள் அதுபோன்று தூங்குவதற்கு முன்னால் அதே மூன்று சூறா கலை குலுஹோல்லாஹோ அஹது என்ற சூறா குல் அவுது பிறப்பில் ஃபலக் என்ற சூறா குல் உள்ளாவது பிறப்பின் நாசு என்று சொல்லக்கூடிய இந்த சூராவையும் மறுபடியும் மூன்று முறை ஓதி கையில ஊதி ரெண்டு கைகளிலையும் ஊதி என்ன செய்யுங்க உடம்பில் தடவிக்கெடுங்க என்று ஹதீஸ் பேசுகிறதே இந்த சூரத்துள் ஃபலக் கூடைய கடைசி வசனம் என்ன என்று சொன்னால் வமின் ஷர்ரி ஹாசிதீன் இதா ஹசத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் நம்ம வந்து அல்லாஹ்டை துவா செய்யணும் வமின் ஷர்ரி ஹாசிதீன் இதா ஹசத் அல்லாஹவே எவன் பொறாமைக்காரனோ பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற போது ஏற்படக்கூடிய தீமை இருக்கிறது பொறாமைப்படுகிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக தீமை வரலாம் அந்த தீமையை விட்டு நீங்க அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க என்று இந்த வசனம் பேசுகிறது அதனாலதான் ரசூல்லா இஸ்லா செல்லம் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு ஒரு துவாவை ஓதி ஊத சொன்னாங்க அதையுமா முஸ்லீம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லீம் இல்லை நாலாயிரத்தி நானூத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ரசூலுல்லாவுக்கு உடம்புக்கு முடியலை ரசூலுல்லாவுக்கு உடம்புக்கு முடியலை காய்ச்சலா இருக்குது அப்படி காய்ச்சலாக இருக்கிற போது ஜிபிராம் அவர்கள் ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வருவாங்க வந்து கேட்பாங்க ஹல்இஷ்ட கைத்த உங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா அப்படின்னு யார் கேட்கறது ஜிபுரியல் அலி இஸ்லாம் ரசூல் அட கேட்டாங்க ரசூல்ல ஆம ஆம் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன உனையுமே ஜிபுரியல் அலி அவர்கள் ரசூல் இந்த துவாவை ஓதி ஊதினார்கள் என்ன துவா என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி அருகீக் மின் குள்ளி ஷையின் யூதீக் மின் ஷர்ரி குள்ளி நஃப்சின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அருகீக் என்கிற துவாவை யார் ஓதுனது ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி ரசூலுல்லாஹுக்கு ஊதுனாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே என்ன பொருள் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி அருகீக் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் மின் குல்லி ஷையின் யூதீக உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய எல்லா விதமான ஷருகளை விட்டும் என்ன செய்ய அல்லாஹ் உங்களை காப்பாத்தட்ட நீக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பொறாமைக்காரருடைய அந்த பொறாமையின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரனுடைய கந்துஷ்டியின் தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக இந்த கந்துஷ்டி வருகிறதா இல்லையா இந்த கந்துஷ்டி யார் மூலமாக வரும் என்று சொன்னால் யார் மூலமாக கிடைக்கும் பொறாமைப்படுறானே பொறாமைப்படுறானே அவன் மூலமாக கிடை கிடைக்கும் அதனால ரசூல்லா சொல்கிறாங்க வமின் ஷர்னி குல்லி நஃப்சின் அவ் அயனின் ஹாசிதீன் எவனெல்லாம் பொறாமைப்படுகிறானோ அந்த பொறாமையின் மூலமாக கந்திஷ்டி ஏற்படுகிறது அதன் தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு உங்களை பாதுகாக்கனேன் உங்களை நீ கேட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் பிஸ்மில்லாஹ் யாரு கீ கல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன் அப்படிங்கிற இந்த துவாவை ரசூல்லா ஓதி ஜிப்ரி அலி ஓதி ஊதுனாங்க என்கிற இந்த ஹதீஸ நீங்க சஹீஹ் முஸ்லீம் ஹதீஸ் கிதா அவருக்கு பத்தியா தமிழ்ல தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறது தமிழில் தர்ஜுமா செய்யப்பட்ட அந்த சஹீஹ் முஸ்லீம்ல நாலாயிரத்தி நானூத்தி நாலாயிரத்தி நானூத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பொறாமை காரன் மூலமாக மக்களுக்கு நன்மை ஏற்படாது என்ன ஏற்படும் தீமை ஏற்படும் கந்திஷ்டி ஏற்படும்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதனால தான் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு துவாவை ஓதி ஊதணும் நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களோ மற்ற மற்ற பிள்ளைகளோ குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக சிறுமிகளுக்காக நாம் ஓதி ஊத வேண்டியதுவா என்ன என்பதை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க அவுதுபி கலிமாத் இல்லாஹி தாமதி மின் குள்ளி ஷைத்தானின் வஹாமதின் வ மின் குள்ளி அயினின் லாமா அளதுபி கலிமா தில்லாஹி தாம்மதி அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஆற்றல் வல்லமை சக்தியை கொண்டே நான் அல்லாஹ் பாதுகாப்பு தடுகிறேன் மின் குள்ளி ஷைத்தானின் எல்லா விதமான ஷைத்தானிய தீங்குகளை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பாயாக வஹாமத்தின் எல்லாவிதமான பெரிய ஆபத்துகள் ஹாமா என்று சொன்னால் பெரிய நோய்கள் கேன்சர் மாதிரி பெரிய நோய் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெரிய நோயி விபத்து விஷஜந்துகள் தீண்டுவது இந்த மாதிரி பெரும் நோயை அரபியிலே ஹாமா என்று சொல்லுவார்கள் வ பெரும் நோய்களை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பானாக வமின் குள்ளி ஐனில் ஆம்மா எவன் பொறாமைக்காரனோ பொறாமைக்காரனுடைய கந்திஷ்டியின் தீங்கை விட்டு என்ன செய்வானாக இந்த புள்ளையை அல்லாஹ் பாதுகாக்கட்டேன் என்கிற துவாவை நபிகள் நாயகம் செல்லம் ஓதி யாரு மேல ஊதுறாங்கன்னு சொன்னா யாருக்கு ஊதுறாங்க தன்னுடைய பேர பிள்ளை ஹசன் ரலி அல்லாஹே ஹசனுக்கு ஊதிவிட்டு சொன்னார்கள் என் அருமை சஹாபா கேளே இந்த துவாவை நான் மாத்திரம் ஓதவில்லை இந்த துவாவை ஓதியவர் யார் என்று சொன்னால் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ரசூல்லா என்ன இப்ராஹிம் உடைய வாரிசு தானே ரசூல்லா அதனால சொல்றாங்க என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவருடைய மகனாகிய இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் இதை தான் ஓதி ஊதுனாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது அப்ப எவன் கெட்டவனோ பொறாமைக்காரனோ அவன் மூலமாக தீங்கு ஏற்படும் அதை தீங்க விட்டு நீங்க அல்லாட பாதுகாப்பு தேடுங்க நீங்க யாரு மேல என்ன பண்ணாதிய பொறாமப்படாதிய ஒரு நல்ல விஷயத்தை சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துவிட்டால் விட்டால் என்று சொல்லுங்கள் மாஷா அல்லா தபாரக் அல்லா என்று சொல்லுங்கள் என்ற ஹதீஸ் பேசுகிறது என்பது மாத்திரம் அல்லாமல் என் ஆறுமை சகோரர்களே தாய்மார்களே இந்த பொறாமை படுறான் பொறாமையுடைய விளைவுகள் என்னவா மாறி போயிருந்து நல்ல விஷயத்தை ஏத்துக்கிறவே மாட்டான் நல்லது என்ன செய்ய மாட்டான் ரசூலுல்லா நபின்னு அந்த யூத மக்களுக்கு தெளிவா தெரியும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளை அறிவது போன்று நபிகள் நாயகத்தை நபி என்று அறிவார்கள் திருமறைய கூட பேசுகிறது இருந்தாலும் அப்படி தெரிஞ்சாலும் அந்த மக்கள் ரசூல் இல்லாத நபி என்று ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பகையம் பைனகும் அல்லாவுடைய வார்த்தை பகையம் பைனகும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமைதான் காரணம் நம்ம குடும்பம் இல்லையே நம்ம வாரிசு இல்லையே இசாக்குடைய வாரிசு இல்லையே இஸ்மாயிலுடைய வாரிசா வந்துட்டாரு என்கிற பொறாமையின் காரணத்தால இவர் நபி என்று பெற்ற பிள்ளையை அறிவது போன்று தெரிஞ்சாலே நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்ப பொறாமை தெளிவான சான்றாக இருக்கிறது பொறாமல அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது பொறாம படுறவன் அவனால நிம்மதியா ராகத்தை என்ன செய்ய முடியாது அது அவனுக்கே கேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பொறாமை அவனுடைய வளர்ச்சியை தடுக்கும் அவங்க மாஷால தபாலக்கல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க பொறாமப்பட்டு பொறாமப்பட்டு இவ வளர்ச்சி கெட்டு போகுமே தவிர ஏன்னா பொறாமப்படுறனால இவனுடைய ஆக்கப்பூர்வமான வழிகள் இருக்கு பாருங்க ஆக்கப்பூர்வமான வேலைகள் அதுக்குள்ள போக மாட்டான் அவனையே பார்ப்பான் அந்த பொறாமையில் இருப்பான் அதனால இவனுடைய முன்னேற்றம் தான் கெடுத்து போய் கெட்டு போயிடுறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம எவன் ஒருவன் பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு ஈமான் பலவீனமாக இருக்கிறது அவனுடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால்

நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது நீ கொடுக்குறதை யாராலும் தடுக்க முடியாது அல்ல நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அல்ல இது நம்முடைய ஈமானா இல்லையா நம்ம நம்பிக்கையா இல்லையா இந்த நம்பிக்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹவுடைய நாட்டை அல்லாஹ்வுடைய நசீபே அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்போ அல்ஹம்து இல்லா சொல்ல சொல்ல சந்தோஷப்பட சந்தோஷப்பட நமக்கு அந்த ரிஸுக்கு அந்த வரக்கத்தை அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தருவானே தவிர நம்ம பொறாமை படுகிறோம் என்று சொன்னால் நம்ம ரிஸுக்கு நம்ம வறக்கத்தை லேண்டு செஞ்சிருவான் குறைச்சிருவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என் ஆறுமையின் சகோதரர்களை நம்ம இந்த இருபது நாட்களாக நிறைய தலைப்புகளை பார்த்துருக்குறோம் இல்லையா பயனுள்ள பல தலைப்புகள் நான் ஒவ்வொன்னா சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த இருபது நாள் இந்த தலைப்புகளை இதை முடிக்கிறேன் முதல் நாள் என்ன நாம் கட்டுப்பட வேண்டும் சரியா இந்த ரமதா மாசத்துடைய முதல் இரவுடைய தலைப்பா பார்த்தோம் ரெண்டாவது நறுப்பண்புகளின் சிறப்பு பார்த்திருக்கிறோம் மூணாவது இரவுல நாவடக்கம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கேன் நாவடக்கம் பார்த்திருக்கிறோம் நாலாவது இரவுல பிறரின் உள்ளங்களை காயப்படுத்த வேண்டாம் பார்த்திருக்கிறோம் அஞ்சாவது இரவுல அனைவர்களிடமும் அழகாக பேச வேண்டும் ஆறாவது இரவில புறம் பேச வேண்டாம் ஏழாவது இரவில நபிகள் நாயகத்திற்கு முன்னால் புறம் புறம் பேசப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க எப்படி நடந்து கொள்வார்கள் என்று பார்த்திருக்கிறோம் எட்டாவது இரவுல கோல் சொல்ல வேண்டாம் பார்த்திருக்கிறோம் ஒன்பதாவது இரவுல பொய் சொல்ல வேண்டாம் பார்த்திருக்கிறோம் பத்தாவது இரவில தீர விசாரிக்க வேண்டும் பார்த்திருக்கிறோம் பதினொன்னாவது இரவில பொறுமையும் நிதானமும் பார்த்திருக்கிறோம் பன்னெண்டுலையும் சேம் அதே தலைப்பை பார்த்திருக்கிறோம் பதிமூணுல மென்மையா நடக்கணும் பார்த்திருக்கிறோம் பதினாலாவது இரவுல ஆலோசனை செய்து கொள்வோம் பார்த்திருக்கிறோம் பதினஞ்சாவது இரவுலையும் அதே தலைப்பை பார்த்தோம் பதினாறுல பெருமைப்பட வேண்டாம் பெருமை அடிக்க வேண்டாம் என்று பார்த்திருக்கிறோம் பதினேழாவது இரவுல வயதில் மூத்தவர்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம் பதினெட்டுல வந்து வித்திரு துலகைக்கு பிறகு வித்திரு துலகைக்கு பிறகு சுண்ணத்தான நபீலான தொழுகைகளை தொழுவலாமா அப்படின்னு பார்த்தோம் பத்தொன்பதுல வந்து வித்திரு தொழுகை எப்படி தொழுவணும் இல்லையா அப்படின்னு பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு என்ன பார்த்தோம் இன்னைக்கு பார்த்த தலைப்பு பொறாமைப்பட வேண்டாம் என்று பார்த்துருக்கிறோம் எதுக்கு இந்த இருவதை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகம் ஊற்றேன் அப்படின்னு சொன்ன ஏன் ஞாபகம் ஊற்றேன் இதை மறுபடியும் ஒரு பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பழைய பாடங்களை படிச்சு பக்கவா மூளைல ஏத்துவோம் பத்திக்கலாம் ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி ஏத்தி ஊட்டமாக்கேன் இதுல எது நற்பண்புகளோ நல்ல குணங்களோ அந்த நல்ல குணங்களை பின்பற்ற வேண்டும் எது கெட்டதோ அது என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதை சொல்லி நபிகள் நாயகம் செல்லம் இது போன்ற செய்திகளை சொல்லுகிற போதே சஹாபாக்கள் எப்படி வாத்தானா அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம் அதுக்கு கட்டுப்பட்டாங்களோ அது மாதிரி கட்டுப்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் எல்லோருக்கும் அல்லஹ தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதா பன்னார் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி